வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் ஐடிஐ படிப்புகளுக்கு சேர்வதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீரபாண்டிய கௌமாரியம்மன் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் கூடுதல் சிசிடிவிக்களை பொறுத்த மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வருகின்ற மே 15 முதல் ஜூன் 20 வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024-25 கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு ரஷ்ய அரசு மருத்துவ பல்கலைக்கழகங்களில் 8000 மருத்துவ இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக தென்னிந்தியாவுக்கான ரஷ்ய துணை தூதர் அறிவித்துள்ளார். வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 மழை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 52,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 88.70 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஐபிஎல் T20 தொடரின் 58 லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் இன்று மோதுகின்றன. தமிழகத்தில் அடுத்த 2 வெப்ப அலை இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தில் நேற்று முதல் மே 13 வரை உயர்கல்விக்கு வழிகாட்டும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி மாநிலம் முழுவதும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 அளவில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், நெல்லை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற மே 12 நடைபெறும் சென்னை ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எந்த கல்லூரியில் சேரலாம், எப்படி விண்ணப்பிப்பது, கல்விக்கடன், உதவித்தொகை பெறுவது போன்ற சந்தேகங்களை 1-4-4-1-7 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொண்டு அறியலாம் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பாஜக தேசிய செயலாளர் JP நட்டா அவர்களுக்கு கர்நாடக காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் வழக்கு நாளை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் தென்காசி, நெல்லை, நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 4 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை நீலகிரி மாவட்டத்தில் 126 மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதன் காரணமாக நாளை நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை ஈடு செய்யும் வகையில் 18ஆம் வேலை நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசிகளை திரும்பப் பெறுவதாக ஆக்ஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வருகின்ற ஜூலை மாதம் தொடங்கும் என்று தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 130,000 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதியுள்ள நிலையில் வருகின்ற ஜூன் 14 தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பங்குச்சந்தை நேற்று சரிவு ஏற்பட்ட நிலையில் முதலீட்டாளர்களுக்கு 5,00,000 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 பொறியியல் படிப்பிற்காக கலந்தாய்விற்கு 42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கண்ட இந்த 23 நாய் இனங்களை வீட்டில் வளர்க்க தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை தடை செய்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.